everyone, welcome back to Sunday Special. உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்களா? அப்படினா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பரிச்சயமான விஷயமா இருக்கும். அதாவது உங்க குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய அடிச்சுக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களை வளர்த்தெடுக்கிற விஷயத்துல இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பர்டிகுலர் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த குழந்தை பக்கம் பேசுறது, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அண்ட் இது எப்படி தீர்வு காண்றது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? So take one moment to subscribe so that நீங்க எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும், and it's totally free. So now let's dive into the video. Step number 1, step in. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ உங்கள் குழந்தைகள் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கனாக்கா, அது குழந்தைகள் சண்டை, நம்ம போய் அதில் வந்துட்டு தலையிட்டு தான் பிரச்சனை, இல்லை நான் ஒரு குழந்தை பற்றி ரொம்ப பாசமாக இருக்குது, இல்லை ஒரு பிள்ளை சொல்கிறத கேட்க மாட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அடுத்த வாட்டி அவங்க சண்டை போட்டுக்கிட்டாக்கன்னா நம்ம போய் அதில் இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் த த்ரூட் இஸ் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஸ்டெப்இன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சண்டை ரொம்ப ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போகுது, ஒரு ஹெல்த்தியாக போகுது, நான் சொல்கிறது நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேளு அப்படின்னு சொல்லி பிரச்சனை போகுது அப்படின்னாக்கா இட்ஸ் ஓகே, பட் யூ ஹேவ் டு லிசன் டு வாட் தே டாக்கிங். அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். பட் அதை ஒரு லெவல் தாண்டி அவங்க வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க மாதிரியோ தகாத வார்த்தைகள்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அதில் ஸ்டெப்இன் பண்ணணும். ஸோ நீங்கள் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல் கேட்கணும். அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு முதல் போய் அந்த சண்டையில் நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல நிற்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாண்ட் கிடைக்க அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் அவங்க யோசிச்சு பேசுவாங்க. இப்போ அந்த சண்டை நடக்கும் போது நீங்கள் அங்கே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க வந்துட்டு அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்கார வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்இன் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல அந்த சண்டைகளில் இன்வால்வ் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் நம்பர் 2, லிசன் டு தயர் சாரிஸ். ஓகே, இப்போ ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னாக்கா ரெண்டு பக்கட்டுமே வந்துட்டு கதை இருக்கும். பட் என்ன தான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எந்த பிள்ளை முதல்ல அந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கோம், யார் பக்கம் நியாயம் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க ரெண்டு பேர் கதையும் தெரியணும். ஈவன் தோ உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு குழந்தை மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னாலும் ரெண்டு பேரோட குழந்தைகளோட கதையுமே நீங்கள் கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேரண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஒரு ஆள் மேலே இவங்க சொல்கிறதான் சரி நீ தான் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கணும், எப்போ பாரு அவங்க என்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க, என் மேலே அவங்களுக்கு பாசம் இல்லை, அந்த ஒரு குழந்தை மேலே தான் அவங்களுக்கு அதிகமாக பாசம் இருக்குது இப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்குள்ளேயே அந்த கம்பேரிசன் வந்து அந்த சண்டை வந்துட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு எனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க பிடிக்காமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னாலும் நீங்கள் உட்காந்து ரெண்டு பேருக்கு அதையும் தனித்தனியாக கேட்கணும். ஒரே இடத்துல கேட்கலனாலும் தனித்தனியாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுசாக கேட்கணும். எடுத்தோன்னே ஆமாம் நீ இப்படி செஞ்சால் அவன் அப்படி தானே செய்வான் அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசாக கேளுங்க. இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்குது, இல்லை அவங்க தான் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தான் முதல்ல போய் அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஏன்னா அது ஒரு குழந்தை சொந்தமாக செய்யாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏன் அவங்க அது அவங்களுக்கு என்ன கிடைக்காம இருக்குது, எதனால் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட இதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஓகே நம்ம என்ன நடந்தாலும் நாளைக்கு நம்ம சொல்கிற விஷயங்களை என் அம்மா அப்பா கேட்பாங்க, ரெண்டு பேர் கதையும் கேட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு சைட் ஸ்டோரியுமே கேட்டுட்டு ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த ஒரு குழந்தை பண்ணது தவறாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் அழகாக எப்படி மாடுலேஷனில் கரெக்டாக சொல்ல முடியும், ஓகே நீ பண்ணுறது தான் எனக்கு புரியுது, நீ இதனால தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நீ இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது உன்னோட அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அழகாக சொத்து சொல்லணுமோ அப்படி நீங்கள் எடுத்து சொன்னால் தான் ரெண்டு பேருக்குமே அது கொஞ்சம் ஈக்குவல் ரைட்ஸாக தோணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அவங்க தாராளமாக தைரியமாக சொல்லுவாங்க, என் அடுத்த நான் என்ன சொன்னாலும் நீங்கள் இப்போ அவன் பக்கம் தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வராமல் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, ரெஸ்பெக்ட் ரூல்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரே ஒரு ரூல்ஸை போடணும். ஓகே, என்னதான் நீங்கள் சண்டை போட்டாலும் சரி எவ்வளோ பெரிய வாக்குவாதம் வந்தாலும் சரி இந்த மூணு விஷயங்களை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணவே மாட்டீங்க, என் அதுக்கான தண்டனை ரொம்பவே கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்பர் 1, நேம் காலிங். அவங்க பெயரை தவிர வேற ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு நீங்கள் அவங்களே கூப்பிடுறது, அதாவது நீ வந்துட்டு ஒரு அனிமல்ஸ் பேர் வச்சு கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேர் வச்சு கூப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ இந்த வந்து நீங்கள் வித்த எப்பயுமே அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த சிப்ளிங்ஸ்குள்ளே சண்டை வந்து தூண்டுற ஒரு விஷயமே ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த நேம் காலிங். சின்னதாக ஏதாச்சும் ஒரு பேரை வச்சோ இல்லை அவங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி கூப்பிட்ற பேர்னால தான் அந்த சண்டையும் மோஸ்ட்லி ஆரம்பிக்குது. ஸோ இது வந்துட்டு நாட் அலவுட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நம்பர் 2, ஃபிசிக்கல் அப்யூஷன். ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் குழந்தைகள் வந்துட்டு என்ன தான் சண்டை போட்டாலும் அது வாய் வார்த்தையாக மட்டுமே இருக்கணும், கை வைக்கிறது அதாவது ஒரு ஆள் மேலே சண்டை போடுறது அவங்கள ஹர்ட் பண்ணுறது ஃபிசிக்கலாக
அப்படின்றது ஒவ்வொரு ஒரு வாட்டியும் நடக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதாவது ரத்த வர அளவுக்கு அடிக்கிறது, கொஞ்சமாக கூட அடிக்கிறது நோ வே அப்படின்னு சொல்லணும். அண்ட் நம்பர் 3, ரொம்ப அக்ரெசிவாக ஒரு ஃபிசிக்கலாக ரொம்ப அக்ரெசிவாக தள்ளி விடுறது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கக்கூடாது. அதனால் காயம் ஏற்படலைனாலும் அவங்க வந்துட்டு கையை ரொம்ப ஹராஃபாக பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, யார் பக்கம் நியாயமாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று விஷயம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை ரொம்பவே கடுமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல தான் கற்றுக்குவாங்க. இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது தான் நாளைக்கு ஸ்கூலில் அவங்களுக்கு யார் மேலே கோவம் வந்தாலும் இந்த மூணு விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்டெப் நம்பர் 4, ஸ்டேட் த ப்ராப்ளம். ஓகே, குழந்தைகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன செய்வாங்கனாக்கா அவங்களோட ப்ராப்ளம் என்னவோ, அவங்களுக்கு இப்போ என்ன வேணும், எது பிடிக்கலை அப்படின்ற விஷயத்த அவங்க கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. நீ எப்பயுமே இப்படி தான், உன் கூட நான் அதுக்கப்புறம் விளையாட மாட்டேன், நீ எப்படியுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆப்போசிட்ல இருக்கிற அவங்களோட சிப்ளிங்ஸ், அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ, அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்ற விஷயம் போய் சேராது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் தான் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு இன்கான்வீனியன்ஸ் இருக்கு, எனக்கு அது பிடிக்காத விஷயம் இருக்குன்னா அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ வந்துட்டு எப்பயுமே நீங்கள் சூஸ் பண்ணுற கேம் தான் நான் விளாட்றேன், நான் சூஸ் பண்ணுற கேம் நீங்கள் விளையாட மாட்டீங்க அப்படின்றது தான் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை அந்த ப்ராப்ளம் சொல்லணும். ஸோ அப்போ சொல்லும் போது தான் அந்த ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓ ஆமா ஓகே அவங்க எதுவும் பாயிண்ட் சொல்கிறாங்க, சரி இன்னைக்கு நீ சொல்கிறத நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு இடத்துல எப்பயுமே நீ இப்படி தான் பண்ணுறேன் கூட விளையாட மாட்டேறேன் அப்படின்னு நீ சொல்லும் போது அந்த ஒரு ஆப்போசிட் இருக்கிற குழந்தைக்கு ஓ எப்போ நீ என்ன சொல்லிக்கோ அப்படின்னு இருக்கும். ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை, அவங்க என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக போய் சேராது. ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்றைக்குமே என்கரேஜ் பண்ணுற விஷயம், ஒரு விஷயம் பிடிக்கலை இல்லை முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க சண்டை போடுறாங்க அப்படின்னாக்க எதனால், உனக்கு என்ன அந்த இடத்துல பிடிக்கலை அப்படின்ற விஷயத்த ஓப்பனாக சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்பயுமே என்கரேஜ் பண்ணிங்கன்னா இந்த சண்டை கொஞ்சம் சுமூகமாக முடியறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஆஸ்க் யர் சைல்ட் ஃபார் த சொல்யூஷன். ஓகே, மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸாக நம்ம தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சொல்யூஷன் கொடுப்போம், நீ செஞ்ச சாரி, நீ செஞ்ச தப்பு, நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ப்ராப்ளம் வரும்போது முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகிட்ட கேளுங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஓகே இப்போ உனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும், உனக்கு இது பிடிக்கல, என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கணும். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சொல்யூஷன் கேட்கும் போது மேபி அவங்க குழந்தைங்களுக்கு உண்மையில் என்ன வேணும் அப்படின்னு தெரியும். அண்ட் இன்னொரு இடத்துல ரொம்ப ஒரு மாடலிங்கான ஒரு விஷயமா இருக்கும், அதாவது நீங்கள் எது சரி அப்படின்னு சொல்லும்போது சொல்யூஷனை நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ மோஸ்ட்லி இப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு கோவம், இப்போ வந்து அண்ணனை வந்துட்டு அடிக்கணும் அப்படின்னு தோணுது வச்சுக்கோங்களேன், ஆனால் ஒரு சொல்யூஷன் இப்போ அந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு அடிக்கிறது தான் தீர்வு அப்படின்னு தோணுது. ஓகே உனக்கு இப்போ விளையாடுறது இந்த மாதிரி விளையாடுறது பிடிக்கல, ஓகே நான் சூஸ் பண்ணுற கேமோ அவங்க விளையாடணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, ஸோ இன்னொரு பக்கமும் அந்த சொல்யூஷனை ஏற்றுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைகிட்டே நீங்கள் சொல்யூஷன் கேட்கும் போது அவங்களுமே அந்த ஒரு சண்டையில் இன்வால்வ்டாக இருந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை பெறுற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 டெக்னிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு இருக்கிற நடக்கிற சண்டையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அவங்களுக்கும் எது சரி எது தவறு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களுக்கும் இதை போய் சேரும். அண்ட் மறக்காமல் ஸ்க்ரீனில் வர சேனல் லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அண்டில் தென், இட்ஸ் அ பை ஃப்ரம் மீ.